ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் திருப்பாம்புரத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய சேஷபுரீஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயம் சர்ப்ப தோஷங்களுக்கும் ராகுகேது தோஷங்களுக்கும் ரொம்ப மிகச்சிறந்த பரிகாரத்தலம். இந்த திருத்தலத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் இணைந்த நிலையில் ஒரே திருவடிவத்தில் காணப்படுகிறார். வெறுங்கும் பார்க்க முடியாது, விசேஷமான திருமேனி. இதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த ஆலயத்தில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லும் விதமாக ஒரு இடத்துல அற்புதமான ஒரு ஓவிய காட்சியும் ஒரு எட்டு பாம்புகளும் காணப்படுகின்றன. ஒரு பரிகாரம்னு சொன்ன இல்லையா, இந்த சிவனுடைய பரிகாரத்தை சிவன் சொல்லக்கூடிய அந்த சாப விமோச்சனத்தை ஏற்றுக்கொண்ட பாம்புகள் எத்தனை பாம்பு போச்சுன்னா இந்த எட்டு பாம்புகளும் இங்கே நாலு இங்கே நாலுன்னு இருக்கு. நடுப்புற அந்த ஆதிசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய நாகராஜா காணப்படுகிறது. அது அற்புதமாக ஆலயத்தில் ஒரு தத்ரூபமாக வைத்திருக்கிறார்கள். அதை நாம் தரிசிக்கலாம். இறைவன் என்ன பரிகாரம் சொல்கிறார் கைலாசத்தில் அப்படின்னா, இந்த பாம்புகளுக்கு நாகராஜா மற்றும் மற்ற பாம்புகளுக்கு நீங்கள் அத்தனை பேரும் சிவ தரிசனம் செய்யணும். மகா சிவராத்திரி தினத்தன்று நான்கு காலத்தில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும். அந்த நான்கு கால வழிபாட்டில் முதல் காலம் ஒரு சிவன் கோவில், அடுத்த காலம் ஒரு சிவன் கோவில், மூன்றாவது காலம் ஒரு சிவன் கோவில், நான்காவது காலம் ஒரு சிவன் கோவில் என நான்கு சிவாலயங்களை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி, முதல் காலத்தில் இறைவன் நாகராஜாவான ஆதிசேஷனையும் அதனுடன் இணைந்த எட்டு தலைமை நாகங்களையும் தரிசிக்க சொன்ன திருத்தலம் கும்பகோணத்தில் இருக்கிற நாகேஸ்வரன் கோவில். அங்கே இருக்கிற இறைவன் நாகேஸ்வரர், இது முதல் காலம். இரண்டாவது காலத்தில், அதாவது மகா சிவராத்திரி தினத்தன்று முதல் காலம் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு துவங்கும், அதாவது ஒரு ஆறு ஏழு மணிக்கு சாயங்காலம் ஆரம்பிக்கும், அடுத்த காலம் ஒரு ஒன்பதரை பத்து மணிக்கு. அந்த இரண்டாவது காலத்தில் எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று கைலைவாசன் சொன்னார் என்றால், திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நாகநாதரை தரிசிக்க வேண்டுமா. அடுத்து மூன்றாவது காலம் சுமார் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு நடக்கும். அந்த நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு துவங்குகிற மூன்றாம் காலத்தில் நாம் தற்போது தரிசித்து கொண்டிருக்கிற இந்த திருப்பாம்புரம் ஆலயத்தில் சேஷபுரீஸ்வரர் தரிசிக்க வேண்டுமா. அடுத்து நான்காம் காலம் விடிகாலை மூன்று மணியளவில் நடக்கக்கூடியது. அந்த நான்காம் காலத்தில் நாகூரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சிவனை நாகநாதரை தரிசனம் பண்ணணுமா. இந்த நாலு கோவில்லையும் முதல் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம், நான்காம் காலம் தரிசனம் பண்ணியாச்சுன்னா
உங்களுக்கு இருக்கிற சாபம் போயிடும் அப்படின்னு பகவான் சொல்லி அதன்படி வணங்கி இந்த பாம்புகளுக்கு இருந்த சாபமானது அகன்று விட்டது. இன்றைக்கும் சொல்வார்கள், மகா சிவராத்திரி தினத்தன்று அந்த கைலை வாசன் அருளிய நான்கு காலத்தில் இந்த நான்கு ஆலயங்களுக்கும் சென்று நாம் தரிசித்தால் எத்தகைய ஒரு காலத்திலும் ராகு கேது தோஷமானது நம்மை தாக்காது. பிரசீத கங்காதர சந்திர மௌலே, பிரசீத விஸ்வேஸ்வர சூல பாணே, பிரசீத கைலாச கிரீந்திரவாசின், பிரசீத ஹே சங்கமநாத சம்போ, பிரசீத சுத்த ஸ்பட்டிக ஸ்வரூப, பிரசீத சித்தாதி விரர்ச்சிதாங்கே, பிரசீத பக்தாபிமத பிரதாயின், பிரசீத ஹே சங்கமநாத சம்போ, பிரசீத காருண்ய நிதே பிரசீத, பிரசீத லாவண்ய நிதே பிரசீத, பிரசீத தாருண்ய நிதே பிரசீத, பிரசீத ஹே சங்கமநாத சம்போ. இந்த பாம்புகளுக்கு சாபம் கிடைத்ததற்கு ஒரு கதை பார்த்தோம். கழுத்தில் இருந்தது சிவபெருமான் கழுத்தில், பிள்ளையார் வணங்கும்போது தன்னை வணங்கினதை ஒரு கர்வம் கொண்டது பாம்புன்னு பார்த்தோம். ஆனால் இன்னொரு விதமாகவும் தலபுராணம் சொல்லுவாள். எப்படின்னா, இந்த ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள்னு சொல்லுவோம். இந்த பூலோகத்தை தாங்கின்னு இருக்க அவருக்கு ரொம்ப உடம்பில் அயற்சி, ரொம்ப வலி, தாங்க முடியல, பாரத்தை ரொம்ப சுமந்தா என்னாகும். அதனால் ஈஸ்வரன்ட்டு போய் கேட்குறாராம், கைலேவாசன்ட்ட என் உடம்பு தாழ முடியல, ஏதானு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது அவர் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் இந்த நான்கு ஆலயங்கள் வரிசை சொன்னேன் இல்லையா, இதன்படி தரிசிக்க சொல்லி ஆதிசேஷனுக்கு சொல்லி அதன் மூலம் இந்த திருப்பாம்பரம் திருத்தலத்திற்கு ஒரு சிறப்பு கிடைத்தது என்றும் சொல்லப்படுவதுண்டு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த திருப்பாம்பரம் ஆலயத்தின் பெருமைகளை நாம் மேலும் காணலாம். சகலவிதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ராகு கேது பகவான் இணைந்த ஒரு வடிவத்தை ஒரு அலங்கார திருக்கோலத்தில் தற்போது நாம் தரிசிக்கலாம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா, உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, வடிவாய் காட்சி தரும் உயர்ந்தவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் இருவலமாய் வந்திடுவோம், உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா, களி நடனம் புரிந்தவனே கைலாய ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் இருவலமாய் வந்திடுவோ, உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா, நலம் வழங்கும் நாயகனே நான் வணங்கும் ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் இருவலமாய் வந்திடுவோ, உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, தலம் வருவோர் வேண்டுவதை தருபவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் இருவலமாய் வந்திடுவோ, உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா, குலம் தழைக்க செய்பவனே குறை தீர்க்கும் ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் இருவலமாய் வந்திடுவோ, உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. ராகுவும் கேதுவும் இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை தங்களோட மனசுக்குள்ளே வச்சு
ரெண்டும் வழிபட்டு ஒரே உடல் கேட்டு பிரார்த்தனை பண்ணித்தான், ராகுவும் கேதுவும். அதனால தான் இங்கே ராகுவும் கேதுவும் ஒரே திருச்சந்நிதியில் இப்போ நம்ம தரிசனம் பண்ணினோம். இந்த கோவிலில் ஆதிசேஷன் வந்து வழிபட்டார்னு சொன்னேன். ஆதிசேஷன் வழிபடுவதற்கு முன்னதாக ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தினர், ஆதிசேஷ தீர்த்தம் என்று பெயர். அற்புதமான தீர்த்தம். இந்த தோஷம் உள்ளவர்கள் இந்த சேஷபுரீஸ்வரரையும் இந்த ஒன்றுபட்ட ராகுவையும் கேதுவையும் வணங்குவதற்கு முன்னால் இந்த தீர்த்தத்தில் நீராடணும். நீராடி முடித்த பிறகு தான் கோவிலுக்கு வந்து வழிபடணுமா. அந்த தீர்த்தத்தை தற்போது நாம் தரிசிக்கலாம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள். மாதேவள் அருதியும் மாதேவள் அருதியோவள் செவியோ நின் செவிதான். மாதேவள் அருதியோவள் செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய். மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய். வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து ராகு கேது பகவான வழிபட வரக்கூடிய அன்பர்கள் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். அந்த தீபத்தை ஏற்றி வைத்து இங்கே பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதை தவிர இங்கே பரிகார பூஜைகளையும் செய்து கொள்கிறார்கள். வரக்கூடிய அன்பர்கள் அவரவர்களது நட்சத்திரம் கோத்திரம் ராசி எல்லாவற்றையும் சொல்லி அந்த பரிகாரத்திற்கு உண்டான பூஜைகளையும் இங்கே செய்து கொள்கிறார்கள். பிரம்மமுராரி சுராட்சிதலிங்கம் நிர்மலபாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்஖ விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரவராட்சிதலிங்கம் காமதஹன கருணாகரலிங்கம் ராவண தர்ப்ப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். சர்வசுகந்தசுலேபிதலிங்கம் புத்திவிவர்த்தனகாரணலிங்கம் சித்தசுராசுரவந்திதலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். கனகமஹாமணி பூஷிதலிங்கம் பணிபதிவேஷ்டிதசோபிதலிங்கம் தக்ஷசுயக்ஞவிநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். குங்குமச்சந்தனலேபிதலிங்கம் பங்கஜஹாரசுசோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். லிங்காஷ்டகமிதம் புண்ணியம் யஃ பட்டேத் சிவசந்நிதோ சிவலோகமவாப்னோதி சிவேன சஹ மோததே. நாளைய நிகழ்ச்சியிலும் இதே ஆலயத்தில் ராகு கேது பகவான் சிறப்புகளை காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தெய்வீக திராவிடத்திலே நாம் திருவள்ளுவரின் சீடரான ஏலேலசிங்கரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொழுநோயாளி பசியோடு வந்தார். ஏலேலசிங்கரும் அவருக்கு உணவு பரமாறினார். உணவை அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு இலையில மிச்சம் வச்சார். இந்த உணவை நீயும் உன்னோட மனைவியும் சாப்பிட்டா பல வருஷமாக குழந்தை பிறக்கல, இல்லை இதை சாப்பிட்டா குழந்தை பிறந்துடும் சொல்லிட்டு அந்த தொழுநோயாளி போனார்.
இவன் வந்து நம்மளை பற்றி யார்த்தையோ விசாரிச்சுன்னு வந்திருக்கான், தன்னை ஒரு பெரிய மகான் மாதிரி காட்டி ஏமாத்தணும்னு நினைக்கிறான்னு அவர் நினைச்சார். அதனால கோபத்தோட அந்த இலையை குப்பையில் வீச சொல்லி ஏலேலசிங்கர் தன் மனைவியிடம் சொன்னார். ஏலேலசிங்கருடைய மனைவி அந்த இலையை மாட்டு தொழுவத்தில் போட்டாங்க. மாட்டு தொழுவத்தில் போட்ட கொஞ்ச நேரத்திலே ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டது. ரெண்டு பேரும் மாட்டு தொழுவத்துக்கு வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு காராம்பசு தொழுவத்திலே இருந்தது கர்ப்பமாக. அந்த பசுவோட வயிற்றிலிருந்து ஒரு ஆண் குழந்தை வந்தது. அதாவது எந்த பசுவோ அந்த தொழுநோயாளி சாப்பிட்ட இலையை சாப்பிட்டதோ அந்த பசு ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தது. இது நம்புகிற மாதிரியான விஷயமானால் நம்ம சமீபத்தில் பேப்பரில் ஒன்று ரெண்டு நியூஸ் படிச்சிருக்கோம், சிங்கத்தோட வயத்தில் ஆட்டுக்குட்டி பிறந்தது. அது எப்படி சிங்கத்தோட வயத்தில் ஆட்டுக்குட்டி பிறக்கும்? கோடியில் ஒரு சம்பவம் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இன்றைக்கும் இந்த மாதிரி ஆச்சரியங்கள் நடந்துன்னு தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் அந்த தொழுநோயாளி வேஷத்தில் வந்தது யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, சாட்சாத் கோரக்க மகரிஷி தான். மிகப்பெரிய மகான்கள் கடவுள்லாம் இந்த மாதிரி திருவிளையாடலை பண்ணுவாங்க. எந்த ரூபத்தில் வந்தாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கணும். ஏலேலசிங்கா உனக்கு சந்தோஷமா? இதுதான் உன் குழந்தை, இந்த குழந்தையை எடுத்து வள அப்படின்னார். ஒரு பக்கம் தனக்கு வளர்க்குறதுக்கு ஒரு குழந்தை கிடச்சிருது, நமக்கு ஒரு குழந்தை கிடச்சிருதுங்கிற சந்தோஷம் ஏலேலசிங்கர் ஏலேலசிங்கரோட மனைவி ரெண்டு பேருக்குமே இருந்தாலும், அலி நமக்கு இந்த குழந்தை பிறக்கலையே, அதுவும் தாய் உள்ளம் எந்த அளவு பரிதவிச்சிருக்கோம், 10 மாதம் நம்ம சுமந்து இந்த குழந்தையை பெற்றுக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தம். அப்போ கோரக்கர் சொன்னார், இந்த பசு வந்து இந்த குழந்தை எனக்கு தான் சொந்தோன்னு ராஜாவோட அரசவையில் போய் கேஸ்லாம் போடாது. ஏன் நீ கவலைப்படுற, தைரியமாக இரு. இந்த பசு வயிற்றில் பிறந்த குழந்தையை தான் நீ வளர்க்கணுங்கிறது அந்த ஈசன் விதித்த விதி. அந்த விதியை யாரால் மாற்ற முடியும்? நீ எந்த தப்பும் பண்ணலை, உன் மேலே எனக்கு எந்த விதமான கோபமோ வருத்தமோ இல்லை. இது ஒரு சின்ன திருவிளையாடல், தெய்வ சங்கல்பத்தின்படி நடந்தது. இனி நடக்க போகிறத பாரு, இந்த குழந்தை மூலமாக புது வம்சமே உருவாயிருக்கு, அதை நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னு கோரக்கர் சொன்னார். சிங்களர்களுடைய புனித நூலான மகாவம்சம் சொல்வது என்னவென்றால், சிங்கத்தின் வயிற்றிலிருந்து சிங்களர்களுடைய முதல் குடி பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இந்த பசுவோட வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை மூலமாக கோவம்ச பண்டாரத்தாருன்னு ஒரு புது இனமே உருவானது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கோவம்ச பண்டார மக்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த இனத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் அதில் நல்லவன் கெட்டவன் எல்லோரும் கலந்து தான் இருப்பாங்க. ஆனால் இந்த இனத்தில் ஒத்தம்பேர்லேயும் எஃப்ஐஆர் இருக்காதான். ஒரு அப்பாவியை கொள்வது, தேசத்துக்கு விரோதமாக பண்ணுறது, சட்டத்துக்கு விரோதமாக பண்ணுறது மாதிரி எந்த விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடாமல் சிவ சிந்தனை தர்ம சிந்தனையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து 100% நல்லவர்களாக இருக்கக்கூடிய ஒரே ஜாதி இந்த கோவம்ச பண்டாரம் மட்டும்தானா. அந்த இனம் உருவாரத்துக்கு காரணமாக இருந்தவர் கோரக்க மகரிஷி அவர்கள். திருவள்ளுவர் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டார், ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் வந்தார். ஏலேலசிங்கர் தன்னுடைய குழந்தையை தூக்கி திருவள்ளுவர் கையில் கொடுத்தார். இதுக்கு நீங்களே ஏதாவது ஒரு பேர் வைங்க அப்படின்னார். திருவள்ளுவர் அவர்கள் அந்த குழந்தைக்கு வைத்த பெயர் குழந்தையானந்தர். அந்த குழந்தையானந்தரை தங்களுடைய குலத்தின் முதல் ஆளாக, முதல் குடியாக, குலதெய்வமாக இன்றும் கோவம்ச பண்டார மக்கள் பலர் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். கோவம்ச பண்டார மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் குழந்தையானந்தர் கோவில்னு இருக்கும். அந்த குழந்தையானந்தர் வேற யாரும் கிடையாது, பசுவோட வயிற்றிலிருந்து வந்தவர் தான். ஆக இத்தகைய அதிசயம் அற்புதம் திருவொற்றியூர் தியாகராஜன் மற்றும் கோரக்க மகரிஷி மூலமாக நடந்திருக்கிறது. இத்தகைய அற்புதமான ஒரு லீலை நம்முடைய தமிழகத்திலே, இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த திருவொற்றியூரில் கலியநாயனார்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம கனம்புள்ள நாயனாரை பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இவரும். திருவொற்றியூர் கோவிலுக்கு எந்த அளவு திருவிளக்கு கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்த அளவு செய்தவர் தான் கலியநாயனார். அவருக்கு பலவிதமான பிரச்சனைகள் வறுமைன்னு வந்தப்போ கூட அவர் கோவிலுக்கு விளக்கு கைங்கரியம் பண்ணுறதை விடலை. மகாபலி சக்கரவர்த்தியை பற்றிலாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முற்பிறவியில் எலியாக இருந்து அணையிற நிலையில் இருந்த ஒரு கோவில் விளக்க ஒரு எலி தூண்டிவிட்டது. தெரியாமல் அது செய்தது, தெரியாமல் செய்ததற்கே ஒரு மிகப்பெரிய பலனாக மறுபிறவியிலே மகாபலி சக்கரவர்த்தியாக அந்த எலி பிறந்தது. அந்த எலி விளக்கை தூண்டிவிட்டது வேதாரண்யம் சிவன் கோவில். அதே மாதிரி ஒரு பிறவியிலே குரங்காக இருந்தது, சிவராத்திரின்னு தெரியாது, புலிக்கு பயந்து மரத்தின் மேலே ஏறி ஒவ்வொரு வில்வ இலையாக பறித்து கீழே போட்டது. விடிஞ்சு பார்த்தா மரத்துக்கடியில் சிவலிங்கம். அத்தகைய மாபெரும் கைங்கரியத்தை செய்ததால் அந்த குரங்கு மறுபிறவியிலே சோழ வம்சத்திலே
பிறந்து மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக ஆனது. அவர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த குரங்கு சிவன்கிட்ட கேட்ட வரம் என்னென்னா, மறுபிறவையிலையும் எனக்கு இதே குரங்கு முகம் இருக்கணும், ஏன்னா மனிதன்னாலே ஆணவம் இருக்கும், அதுவும் நான் ராஜவம்சத்தில் பிறக்கிறேன்னா ஆணவம் டெஃபினட்டாக வரும், அதனால் ஏதாவது ஒரு குறை இருந்தால் தான் ஆணவம் இருக்காது, அதனால் இந்த குரங்கு முகம் அப்படியே இருக்கணும்னு அவர் கேட்டார். அவரோட உண்மையான பேர் மாந்தாதா. முசுகுந்தன்கிறது குரங்கு முகம் காரணப்பெயர், பட்டப்பெயர். அந்த பட்டப்பெயரில் தான் இன்றைக்கி நம்ம கூப்பிட்டுருக்கோம். அந்த மாதிரி கலிங்கநாயனார் திருவிளக்கு கைங்கரியம் கொஞ்சம் நஞ்சம் பண்ணலை, தன்னோட வாழ்நாளையே அதுக்குன்னு தியாகம் செய்தவர். அத்தகைய கலிங்கநாயனார் அவர்களுக்கு ஒரு நாள் திருவொற்றியூர் ஒற்றீஸ்வரர் காட்சி அளித்து முக்தி அளித்த ஸ்தலம் இந்த திருவொற்றியூர். இவ்வாறு எண்ணிலடங்கா சிறப்புகளை பெற்றது இந்த திருவொற்றியூர் மண். நாளை நாம் பட்டினத்தார் சுவாமிகளை பற்றி பார்ப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.